இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்காக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்களாகிய வாசகசாலை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கடன் ஒரு நன்றி. ஒரு புத்தகம், இங்கே நம்ம புத்தகத்தை சுற்றி தான் உட்காந்துருக்குறோம். ஒரு புத்தகம் எதையாவது வாசகனுக்கு கொடுக்கும் இல்லையா, அதுலேயும் ஒரு பழுத்த பழம் எழுதிய புத்தகம் கண்டிப்பாக வாசகனுக்கு எதையாவது ஒன்று வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சரி, பழுத்த பழம் எழுதிய, அதாவது ஒரு வயதானவர் எழுதிய புத்தகம், வயதானவர் தான், வயதானவர் எழுதிய புத்தகம் இன்றைய இளைஞர்களுக்கு எதையாவது ஒன்று கொடுக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால், 100% ஃபலுதா வித் பாலகணேஷ் மூலமாக இந்த இன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு சில செய்திகளை அப்படியே தூவி விட்டுட்டு போகுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை பெறுறது அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்து சொல்லிட முடியாது. ஒருவேளை சொல்ல ஆசைப்படுறவங்க சொன்னாங்கன்னா எப்படி ஆகும்னா, ஒரு சுய தம்பட்டம், சுய புராணமாக மாறும். ஆனால் இந்த புத்தகத்தில் பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சுய புராணமாகவோ சுய தம்பட்டமாகவோ இல்லாமல் தான் சந்தித்த சில சில விஷயங்களை வாசகருக்கு மிக ஜாலியாக, அதாவது எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு த்ரில்லர் புத்தகத்தை படிக்கிறது மாதிரி அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ அவருடைய வாழ்க்கையில் என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு புத்தகத்தில் அல்லது ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து படிக்கும் பொழுது ரொம்ப 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 ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஒரு டைப்ரைட்டராக இவருடைய வாழ்க்கை வந்து இவருடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்திற்காக டைப்ரைட்டராக வந்து தன்னுடைய பணியை வந்து தொடங்கினவர். அதுக்கப்புறம் ஒரு வாசிப்பாளராக அதே இடங்களில் மாறுறாரு. ஒரு வாசிப்பாளராக எந்த அளவுக்கு அவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 60 நாள் கேப்பு, அந்த 60 நாள் கேப்பு அவரை வந்து டைப்ரைட்டராக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருடைய வேலையை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, 60 நாட்களில் 60 நாவல்களை படித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாசிப்பாளராக வந்து அவர் மாறுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பாளர்கிட்ட, அப்படிப்பட்ட நாவலை வந்து படித்தவர்கிட்ட இருந்து ஒரு புத்தகம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியதாக வந்து இருக்குங்கிறத நாமளே வந்துட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் மட்டுமல்ல, 60 நாட்களில் 60 புத்தகங்களை படிக்கிறது முக்கியமல்ல, 10 புத்தகத்தை படித்து முடித்ததற்கு பின்னாடி பெரும்பாலான புத்தகங்களுக்கு நேர்மறையான அல்லது எதிர்மறையான கருத்துக்களை தபால் மூலமாக வந்துட்டு அந்த எழுத்தாளருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அவருடைய வாழ்க்கையில் அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதில் தான் அவருக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடச்சிருக்கு. எப்படிப்பட்ட நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ராஜேஷ்குமார் சாரை சந்தித்ததுலேருந்து, எழுத்தாளர் சுபா சாரை சந்தித்ததுலேருந்து, ஜி அசோகன் சொல்லக்கூடிய ஜி அசோகன் சாரை சந்தித்ததுலேருந்து, கடுகு சாரை சந்தித்ததுலேருந்து, பா ரா என்று சொல்லக்கூடிய பா ராகவன் சாரை சந்தித்ததுலேருந்து, அதே மாதிரி பிகேபி பட்டுக்கோட்டை பிரபாகரன் சாரை சந்தித்ததுலேருந்து, அதே மாதிரி இவர் வந்து ஒரு மின்னல் வரிகள்னு சொல்லி ஒரு பிளாக்கை வந்துட்டு ஆரம்பிக்கிறார் ஐயா. அந்த பிளாக்கை ஆரம்பிக்கிறதுக்கு சேட்டைக்காரன் அப்படிங்கக்கூடிய பிளாக்கில் எழுதினவர் தான் ஒரு உன்றுகோலாக வந்து இருந்திருக்கிறாரு. அந்த சேட்டைக்காரனை சந்தித்ததுலேருந்து, பிரியா கல்யாணராமன், அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் எழுத தூண்டிய ஆத்மார்த்தி, இவங்களை எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க எழுதுறதுல இருந்து இவர் சொன்ன சில நேர்மறையான அல்லது எதிர்மறையான கருத்துகள் மூலமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னையில் நாம் அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஊர்லேருந்து நம்ம இங்கே மைக்ரேட் ஆகி வந்திருப்போம். இவருடைய சென்னை அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது ரொம்பவே சிரிப்பாக இருந்தது. வர்றாரு ஆரம்ப காலத்தில் தினமலருடைய பத்திரிகையில் வந்துட்டு ஒரு வேறு வேலை வாய்ப்புக்காக வர்றாரு. வந்துட்டு வேலை வாய்ப்புக்கான எல்லா இதையும் முடிச்சுட்டு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அப்படியே காலாரம் நடந்து போகிறார். நடந்து போயிட்டு மவுண்ட் ரோடுக்கு வர்றாரு. இப்போ ஒரு தாம்பரம் போகணும், தாம்பரம் போகிறதுக்கு வந்து பஸ்ஸு தெரியாது அன்றைய காலத்தில். பக்கத்தில் அப்படி சுற்றி பார்க்குறாரு, ஒரு பங்க் கடை இருக்குது. பங்க் கடைன்னு அவரே எழுதியிருக்காரு, வெத்தலைப்பாக்க கடையை தான் சென்னையில் பங்க் கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது என்ன அர்த்தம்னே தெரியலை. பங்க் கடையில் போய், ஐயா நான் இந்த மாதிரி தாம்பரத்துக்கு போகணும். அப்படியா, எள்ளிச்சாண்டை போ, பஸ்ஸு இருக்கும். எள்ளிச்சாண்டை போகிறதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாந்தி தியேட்டரில் தானே நிற்கிறேன். இல்லை அங்கே நிற்காது, நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. நடந்து போகிறாரு என்ன பண்ணுவோம் யதார்த்தத்தில், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோட்டை பார்க்குறோம், எங்கேயுமே எல்லிச்சின்னு போடலையே. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவேளை எல்லிஸ் ரோட சொல்லியிருப்பாரோ
அதே அதே மார்க்கத்தில் தான் வருது. எல்லீஸ்வரோட சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் எல்லீஸ்வரோட எங்கே பஸ் நிற்க போகுது? கடைசியில் இவர் அங்கங்கே அப்படியே பராக் பார்த்துட்டு போனவர் வேறு வழியே இல்லை. இன்னொரு நண்பர் அங்கே ரோட்டில் பார்த்துட்டு, ஐயா நான் தாம்பரத்துக்கு போகணும், எனக்கு பஸ்ஸு வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே எல்ஐசின்னு எதுவும் இல்லையே, நீங்கள் எங்கே போகணும்? தாம்பரத்துக்கு போகணும். அது ஒன்றும் இல்லைங்க, எல்ஐசிக்கு போங்க, எல்ஐசியில் பஸ்ஸு வந்து நிற்கும். அதாவது சென்னை பாசையினால் கஷ்டப்பட்டதாக அழகாக ஒரு மேனேஜர்த்தோடு எழுதுகிறாரு, எல்ஐசின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு நிகழ்வுலையும் கொண்டு வர்றாரு, காரணீஸ்வரர் கோயில் வந்து போகணும், மயிலாப்பூர் பகுதியில் அது இருக்குது. காரணீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி கேட்குறாரு. அங்கே அதே மாதிரி தான் ஒரு நிகழ்வு, பங்கடையில் ஏதோ வழி கேட்குறாரு, பங்கடையிலையோ ஆட்டோமெண்ட்டையோ வழி கேட்குறாரு. கேட்கும்பொழுது அப்படியே நேராக போய் ரைட் கட் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே போனீங்கன்னா ஒரு மசூதி வரும், மசூதியை தாண்டி ரைட் கட் பண்ணினா கட்டர் வரும், அந்த கட்டரில் ஒரு நாலஞ்சு கடை தாண்டி போனீங்கன்னா காரணீஸ்வரர் கோயில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஐயாவும் வழக்கமாக அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு எங்கேயோ நடந்து போகிறாரு. போக போக ஒரு நம்பிக்கை பிறக்குது, ஏன்னா அவர் சொன்ன பாதையில் எல்லாமே இருக்குது. மசூதி வரைக்கும் வந்துருச்சு, மசூதியை தாண்டி அவர் திரும்பி போகும்பொழுது கட்டர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கும்போது, இல்லைங்களே இங்கே கட்டருன்றது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கேட்ட காரணீஸ்வரர் கோயில் நீங்கள் வலதுபுறமாக போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் வலதுபுறமாக போய் பார்த்து வழக்கமாக பராக் பார்த்துக்கிட்டே போகிறாரு, கடை தெருன்னு இருக்குது. அந்த கடை தெருவை தான் நம்மால் கட்டரு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே, அதாவது நமக்கு எளிமையாக புரியக்கூடிய எழுத்துக்கள். ஐயாவுக்கு வந்து சொந்த ஊர் மதுரையாக இருந்தாலும் மதுரை ஸ்லாங்லேயும் இந்த புத்தகம் இல்லை, சரி சென்னை ஸ்லாங்கில் சென்னை ஸ்லாங்லேயும் இல்லை. இந்த கால இளைஞர்களுக்கு எந்த ஸ்லாங்கு தேவையோ முழுக்க முழுக்க அந்த நடைமொழியை அந்த மொழியை பின்பற்றி வந்து இந்த புத்தகத்தை வந்து ஐயா எழுதியிருக்கிறாரு. ஐயா எழுதுனதில் வந்து நிறையா நம்ம வந்து அகராதியை வந்து புரட்ட வேண்டிய ஒரு சூழலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நிலையாமை தத்துவம்ன்ற ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து பயன்படுத்துகிறாரு. நிலையாமை தத்துவம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியலை. அதே போல் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு தடவை போயிருக்கிறாரு, பறக்கும் வருகையாக நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்திருந்தேன் எடுத்துக்கலாம், பறக்கும் வருகையாக கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பறக்கும் வருகை அது பரவாயில்ல. ஒரு இடத்துல வந்து நான் கேசட்டை போட்டு நடை மனிதனோடு சென்று கொண்டிருந்தேன், ஏதாவது புரியுதா? வாக்மேனு, ஐயா வாக்மேனை வந்துட்டு நடை மனிதன் சொல்லி சொல்கிறாரு. நான் அதிகமாக ஜல்லி அடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதுகிறாரு. அதிகமாக ஜல்லி அடிக்க விரும்பலைன்னா நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு ரொம்ப போர் அடிக்க விரும்பலை, நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இடத்துல இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஒரு இடத்துல பியூரை நாங்கள் அழைத்து கொண்டு பியூரை அழைத்து கொண்டு, உங்களுக்கே இங்கே நீங்கள் கவனிச்சுக்கோங்க, பியூரை என்ன அழைக்க முடியும் புரியலை. ஒரு இடத்துல ஸ்கூலில் நடக்கக்கூடிய சம்பவத்தில் பியூரை அழைத்து கொண்டு எங்கள் அம்மாவிடம் சென்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வருது. பியூரை அப்படிங்கிறது தான் எப்படி எழுதியிருக்காருன்னா, பியூனு வயசில் மூத்தவரான், அவருக்கு மரியாதை கொடுக்குறாராம், பியூனு பியூராக மாறிடுச்சு, பியூனு வந்துட்டு பியூராக மாற்றிட்டாரு. அது அதெல்லாம் கூட எழுத்துக்கலாம். ஐயா சின்ன வயசில் நாணயத்தை முழுங்கிட்டாரு, அது ஒரு கதையாக எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குது. போகிற இடத்துல டக்குன்னு மருத்துவரிடம் சென்றேன், ஆமாம் சென்றீங்க, அவர் ஒரு புரியா கதிர் எடுக்க சொன்னார். புரியா கதிரா? எந்த இடத்துல புரியா கதிர், ஒன்றும் புரியலை. ஆமாம், எக்ஸ்ரேயை தான் ஐயா வந்துட்டு புரியா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு இந்த புத்தகத்தை அவசியம் நீங்கள் வாங்கலாம். ஒரு இடத்துல இருக்குது லை கிரியேட்டர். என் வாழ்க்கையில் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் அந்த லை கிரியேட்டரை. அதாவது லை கிரியேட்டர் வந்து லை டிடெக்டரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது காவல்துறை சார்ந்த ஒரு விஷயம், ஏதாவது உண்மை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவியாக அதை வந்து பயன்படுத்துவாங்க லை டிடெக்டர். இவர் என்ன லை கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எழுதிட்டு வரும்பொழுது சொல்கிறாரு, ஆமாம் லை கிரியேட்டர் இன்றைக்கி ரொம்ப இந்த காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னப்பா சொல்ல வர்றீங்க? பார்த்தா என்னுடைய நண்பனுக்கு ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ணும்பொழுது எங்கடா இருக்க, அவன் தாம்பரத்துலேருந்து கிளம்பணும், நான் வந்து நிற்கிறது சைதாப்பேட்டை, கிண்டிக்கு வந்துட்டேன்டான்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் நிச்சயமாக பார்த்தா அப்போ தான் அவன் தாம்பரத்துலேருந்து கிளம்பி சானிட்டோரியம் வந்திருப்பான். எதை லைக் கிரியேட்டர்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்த்தா, இந்த மொபைல் ஃபோனை சொல்கிறாரு. இந்த மொபைல் ஃபோன் வந்ததில் இருந்து எல்லோரும் எப்படி வேணாலும் போய் சொல்லலாம், என்ன மாதிரி வேணாலும் நம்மளுடைய கதைகளை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நமக்கு தெரியாது, அதாவது எங்கள் காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், மூர் மார்க்கெட் பற்றியாக இருக்கட்டும், மூர் மார்க்கெட்டுன்ற வகையில் எங்களுக்கு தெரியும், ஆனால் அது குஜிலி பஜார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆமாம், நிச்சயமாக தெரியாது. அதே போல் நிறையா பேர்கிட்ட கேட்டேன், ஐயா வந்து காணாமல் போன இடங்களை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு வரும்பொழுது ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு ஒரு மூன்று தியேட்டர்கள் இருந்துச்சு,
மூன்று தேட்டர்களில் வந்துட்டு ப்ளூ டைமண்ட்ற ஒரு தேட்டரில் ஒரு தடவை டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அன்றைக்கி 12 மணி நேரமாக 24 மணி நேரமா ஐயா 12 மணி நேரம் ஷோ ஓடுற வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். ஒரே டிக்கெட்டை வச்சு எப்போ வேணாலும் நீங்கள் இடையில போய்க்கலாம், திருப்பி தேவை மீதி படத்தை அப்படி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வரைக்கும் ஓகே தான். இடையில் வருபவர்கள் ஒரு கிக்காப்பூவை அறிந்து விட்டு செல்லலாம். கிக்காப்பூன்னு சொல்லி சொல்கிறாரு, எனக்கு உண்மையாக தெரியலை கிக்காப்பூ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஒரு ஐயாவுடைய வயது ஒத்த நிறைய பேர்கிட்ட சென்னையில் வாழக்கூடியவங்கள்ட்ட கேட்டேன். முதல்ல நான் முதல்ல கூகுள் பண்ணுறா தான் பண்ணியிருக்கலாம் கேட்டேன், ஆனால் நான் கேட்ட எவரிடமும் பதில் இல்லை. கிக்காப்பூ அது சொல்லக்கூட தெரியல. கூல்ட்ரிங்க்ஸு கடைசியில் கூகுள் பண்ணி பார்த்தோன்னா 1965 வந்துட்டு நிப்பாட்டிருக்கிறாங்க. அதே போல வந்துட்டு 1966 பணம் சார்ந்த ஒரு விஷயத்தை எழுதும்போது, கிட்டத்தட்ட 1966 ஆரம்பித்த திரைப்பட பாடல்கள்லேருந்து ஆரம்பித்து கொண்டு வர்றாரு. அதுலாம் நமக்கு வந்துட்டு பெரிய ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா அந்த காலத்து மனிதர் தாராளமாக எழுதலாம். ஆனால் இன்று சமீபத்தில் வெளிவந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக வெளிவந்த சூதுகவும் படத்தில் வரக்கூடிய காசு பணம் துட்டு மணி மணிங்கக்கூடிய பாட்டை வச்சும் உமையாக பயன்படுத்தி அதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். அதே போல் வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு விதமான நகைச்சுவையாக போனாலும் கூட நமக்கான சில விஷயங்களும் அதில் இருக்குது. பிறருக்கு மதிப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல எழுதுவார் அசோகன் சார் வந்துட்டு இவர் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருப்பார். மொபைல் வாங்கினதை பார்த்துட்டு டக்குன்னு நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய நம்பரை அழுத்தி அதில் காலிங் பட்டன் அனுப்பும்போது அசோகன் ஜி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவருடைய ஜி அசோகன் இருக்கு, அசோகன் ஜின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும். அப்போ ஏன்ப்பா நீ வந்து இதில் என்னப்பா இப்படி எழுதியிருக்கிறிய, ஒரு மரியாதை கொடுக்கலாம் இல்லையா, அசோகன் சார்னு போடலாம், அசோகன் அண்ணான்னு போடலாம், எதுவுமே இல்லாமல் இல்லை ஏலேருந்து ஆரம்பித்தா உங்களுடைய பேர் உடலே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அசோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழையே நான் போட்டுட்டேன், எல்லாம் சரிதான்ப்பா, நீ என்னுடைய ஃபோன் எடுத்து பாரு, எல்லாரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று சார்னு போட்டிருப்பேன், இல்லை அண்ணான்னு போட்டிருப்பேன், இல்லை தம்பின்னு போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து இன்றைய இளைஞர்களுக்கும் அது நிச்சயமாக வந்துட்டு தேவைப்படுது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நகைச்சுவையாக சொல்லுவார், டைப்பிங் ஆப்ரேட்டர் தானே, டைப்ரைட்டர் தானே ஐயா, நிறையா மிஸ்டேக்குகள் வந்து இப்போவுமே நிறையா வருது, இவன் நிறையா வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் எப்படி இருக்கும், சபை நாகரிகத்துக்காக நான் ஒன்றை மட்டும் விட்டுடுறேன், இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், சீனா இந்தியா ஒப்பந்தம், அந்த சீனா சாவுக்கு பக்கத்தில் மா இருக்கும் போல் தெரியுது. ஒரு தடவை டைப் பண்ணும் பொழுது சீனா இந்தியா சீனாவுக்கு பதிலாக இந்தியா மீனா ஒப்பந்தம் சொல்லிட்டு டைப் பண்ணி பேப்பர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது, தின மலர் அப்படிங்கிறதையே, ஆமாம், தின லமர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வெளியிலையும் பத்திரிகை வந்துருச்சு. ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறவங்கள கண்ணை தாண்டி இந்த பத்திரிகை வெளியில் வந்துருச்சு. வந்ததுக்கு பின்னாடி அங்கே ஒரு கலைபரமாகுது, ஐயாவுடைய வேலை வாய்ப்புக்கு எதுவும் பங்கம்லாம் வரலை, ஐயா நைஸாக எஸ்கேப் ஆகிட்டார். என்னென்னா அவர் அது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை, அந்த ஒரே ஒரு காரணத்தை வந்து காட்டி இவருக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியினுடைய தலை சீவப்பட்டு இவருடைய தலை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்துட்டு நடந்திருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், நேரத்தினுடைய இதை கருதி வந்து கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபலுதா தான் ஏன் வந்து ஃபலுதான்ற பேர் வச்சாங்க, போன வாரம் கூட இங்கே ஒரு 3 இதழ்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அப்போ தோழர் ஜே தீபா அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஐஸ் பிரியாணி சம்மந்தமாக பேசும்போது ரஃபீக் ராஜா வந்து நல்ல அருமையான சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு, ஆனால் ஏன் வந்து ஐஸ் பிரியாணின்னு பேர் வச்சாருன்னு தெரியல, ஐஸ் பிரியாணின்ற தலைப்பில் வந்து எந்த கதையுமே இதில் இல்லை அப்படின்னாரு. அதே ஃபீலிங் வந்து எனக்கு நான் படிச்சுக்கிட்டு வரும்பொழுது இந்த புத்தகத்துலேயும் ஃபலுதான்ற தலைப்பில் எதுவுமே இல்லை. நான் படித்து முடிச்சிட்டேன், படித்து முடித்ததுக்கு பின்னாடி ரொம்ப யோசிக்கிறேன், யோசித்ததுக்கு பின்னாடி இது என்ன ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் விடுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக நம்ம ஒரு ஃபலுதா சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம், உள்ளே இருக்கக்கூடிய சில ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்ஸு, ஒரு ஐஸ்கிரீமு, இதெல்லாம் ஒரு கலந்த கலவையாக சாப்பிடுவோம் இல்லையா, அதே போல் தான் இந்த புத்தகம். நிச்சயமாக அந்த டேஸ்ட்டை வந்து நிச்சயமாக இந்த புத்தகம் குடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. இறுதியாக ஐயா சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டே முடிக்கிறேன். எம்ஜிஆரை வந்து ஐயா வந்து நேரில் பார்க்கும்பொழுது அந்த பார்த்ததை பற்றி ஒரு எழுத்தில் எழுது கொண்டு வர்றாரு, அவருடைய அந்த நினைவுகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல சுவையான சாக்லேட்டை
மென்று தின்றதற்கு பின்னாடி அந்த சுவை எவ்வளோ நிறைய நேரம் நம்மளுடைய நாவில் இருக்குமோ அந்த அளவிற்கு நான் எம்ஜிஆர் அவர்களை பார்த்த நினைவு பல நாட்கள் வந்து என்னுடைய மனதில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் நிச்சயமாக இந்த புத்தகத்தை ஒரு 3-4-5 நாட்களுக்கு முன்பதாக நான் முடித்து விட்டாலும் இடையில் புத்தகம் வாசித்தாலும் இந்த புத்தகத்தினுடைய தாக்கம் என்னிடம் இருந்தது. அந்த அளவிற்கு ஃபலுதாவை தாராளமாக நாம் அதற்காக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் வந்து நிச்சயமாக தகும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.